கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த வெற்றியின் நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஏன் எனக்கு மட்டும் சோதனை? ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் நான் இவ்வளவாக நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கும் ஒரு கேள்விக்குறியோடு இருப்பீர்களே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் இந்த தியானத்தின் மூலமாக இடைப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு பட்டணத்தில் நல்ல கிறிஸ்துவர் ஒருத்தர் இருந்தாராம். இவர் எப்படிப்பட்டவர்னா, இவர் வந்து டெய்லியும் வந்து காலையில் அதிகாலையில் ஆண்டவரை வந்து தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நல்ல முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஜபம் பண்ணுவாராம், வேதத்தை வாசிப்பாராம், தவறாமல் ஆலயங்களுக்கு சென்று வந்தாராம். தேவனை தேடுவதற்கு அவர் ஒரு நாளும் சளைத்து போகவே மாட்டாராம். இப்படிப்பட்ட இந்த மனுஷன் வந்து அந்த பகுதியில் இருந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்கிட்ட வேலை செய்து கொண்டு வந்தாராம். அந்த வேலை ஸ்தலத்தில் இவரை இந்த கிறிஸ்துவரை குறித்து அறிந்து கொண்ட அந்த செல்வந்தர் வந்து, ஏம்பா நீ நல்லா ஜபம் பண்ணுற, ஆண்டவரெல்லாம் தேடுற, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுற, ஆனால் ஏன் உன் வாழ்க்கையில் மாத்திரம் நிறைய பிரச்சனை இருக்கிறது? ஏன் நீ ஏழையாகவே இருக்கிற? பாரு, நான் வந்து கடவுளையும் தேடுறதில்ல, நான் ஜபம் பண்ணுறதும் இல்லை, ஆனால் நான் இந்த பட்டணத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறேன். பாரு, எனக்கு எந்த கவலையும் பிரச்சனையுமே இல்லாமல் நான் வாழ்கிறேன். அதனால் நீயே வந்து ஜெபம் பண்ணுறது, கடவுளை தேடுற காரியத்தெல்லாம் விட்டுட்டு போய் மற்ற காரியத்தெல்லாம் பார்த்து பழப்ப பார்ப்பா அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட இந்த கிறிஸ்துவ வேலைக்காருக்கு இந்த எஜமானுக்கிட்ட என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இவர் கேட்ட கேள்விகளுக்கு விடை புரியாமல் என்ன பண்ணாரானா, அந்த நாளிலே அந்த இடத்துலேருந்து கடந்து போயிட்டாராம். இப்படியே நாட்கள் கடந்தது. ஆனாலும் இந்த கிறிஸ்துவ பக்தன் வந்து கடவுளை தேடுற காரியத்தில், ஜெபிக்கிற காரியத்தில் அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் தினந்தோறும் தான் செய்து வந்த வழக்கத்தின்படியே செய்து வந்தாராம். ஒரு நாள் இந்த செல்வந்தர் இந்த வேலைக்காரனை கூப்பிட்டு, தம்பி நான் காட்டுக்கு வேட்டையாட போகிறேன், அதனால் எங்கள் கூட நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாராம். காட்டுக்கு சென்ற அந்த செல்வந்தர் வந்து தன்னுடைய துப்பாக்கியை கொண்டு நிறைய பறவைகள் எல்லாம் வேட்டையாடிட்டே வந்தாராம். அவர் வேட்டையாடும் போது சில பறவைகள் எல்லாம் அந்த குண்டு பட்டு ஸ்பாட்லேயே செத்து போச்சான். இன்னும் சில பறவைகள் எல்லாம் சரியாக குண்டு படாமல் காலில் அங்கங்கே பட்டதுனால அந்த இடத்துலேருந்து தப்பித்து ஓட அது பிரயாசப்பட்டதாம். இதை பார்த்து அந்த செல்வந்த வேட்டைக்காரன் என்ன சொன்னான்னா, தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, எப்பா இதோ பார்த்தியா, இந்த ஒரு பறவை வந்து காலில் அடிப்பட்ட பறவை நம்மகிட்டருந்து தப்பிச்சு ஓட பார்க்குது, நீ வேகமாக போய் அந்த பறவையை முதல்ல பிடி, மற்ற செத்துப்போன பறவையெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பேஸ்கெட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். வேலைக்காரனும் எஜமான் சொன்னதை போலவே செஞ்சுட்டு வந்து, ஏன் எஜமானே இந்த செத்துப்போன இந்த பறவையை ஃபஸ்ட்டு எடுக்க சொல்லாமல் இந்த தப்பித்து ஓடின பறவையை வந்து ஃபஸ்ட்டு பிடிக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரான். அதுக்கு எஜமான் சொன்னாரான், டேய், இந்த செத்துப்போனது வந்து எப்பொழுது இது நமக்கு தாண்டா சொந்தம், இந்த தப்பித்து ஓடுறது தான் நம்மளை விட்டு ஓடினோம் அப்படின்னு சொன்னாரான். அதுக்கு இந்த வேலைக்காரன் சொன்னாரான், உண்மைதான் எஜமானனே, நீங்கள் சொன்னதே போல தான், நீங்கள் இந்த பிசாசு கையில் எப்படி இருக்கிறீங்கன்னா, செத்துப்போனவனாக இருப்பதனால நீங்கள் அவனுக்கு சொந்தமாயிட்டீங்க, ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்னா, இந்த கால் உடைஞ்சு போன இந்த பறவையை போல இந்த பிசாசு கையிலிருந்து நான் தப்பித்து ஓடிக்கொண்டு இருக்கக்கூடியவனாய், இந்த உலகத்தை வெறுத்து உலகத்தை விட்டு நான் தூரமாக ஓட பிரயாசப்படுவதனால, கடவுளை நான் அதிகமாக தேடுவதனால, நான் எங்கே இந்த பிசாசினுடைய கையிலிருந்து நான் தப்பிச்சிடணும்னு சொல்லி பயந்து நான் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடுவணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்னா, என்னை ஒவ்வொரு நாளும் நிறைய பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அடிகளையும் கொடுத்து என்னை வந்து எப்படியாகிலும் அவன் பக்கமாக இழுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் அவன் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்குறான். நான் அதனால தான் இந்த பிரச்சனையில் இன்று நான் மேற்கொள்வதற்காக, நான் கடவுளிடம் அதிகமாக கிட்டி சேர்வதற்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், நான் அதிகமாக கடவுளை தேடுகிறேன் என்று சொன்னான். இதை உணர்ந்து கொண்ட அந்த செல்வந்தனும், ஐயோ நான் மிகப்பெரிய ஆபத்தான செத்துப்போன ஒரு நிலைமையில் இந்த பிசாசு கையில் இருக்கிறேனே என்று சொல்லி அவன் என்ன பண்ணான்னா, ஆண்டவரை அதிகமாக தேடவும் ஜெபிக்கவும் அவன் அன்றையிலிருந்து பிரயாசப்பட்டானான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் அதிகமாக ஜெபிப்பீர்களே ஆனால் நீங்களும் அதிகமான பிரச்சனைகளை இந்த பிசாசு என்பவனிடத்திலிருந்து நீங்கள் சந்திக்க நேரிடும். நீங்கள் ஜெபிக்காமல் இருப்பீர்களே ஆனால், தேவனை தேடாமல் இருப்பீர்களே ஆனால், கடவுளை குறித்த அறிவிலே நீங்கள் வளராமல் இருப்பீர்களே ஆனால், நீங்கள் இந்த பிசாசுக்கு சொந்தமாக இருப்பதைப் போல, இந்த செத்துப்போன இந்த பறவையைப் போல அவன் கையிலே நீங்கள் இருப்பதனால உங்களை குறித்து அவன் எதுவுமே கண்டுகொள்ளாதவனாய் கடைசியிலே உங்களை ஆக்கினை கடலில் கொண்டு போய் தள்ளக்கூடியவனாக இருக்கிறான். எனவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய போராட்டங்களையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் பார்த்து சோர்ந்து போகாமல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் ஆண்டவரை தேடி நீங்கள் வேதத்தை வாசித்து தியானித்து நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது இந்த பிசாசு என்பவன் எவ்வளவாய் உங்களை துரத்தி வந்தாலும்
இந்த ஜபத்தின் நிமித்தமாக நீங்கள் தேவனை தேடுவது நிமித்தமாக தேவன் அவன் கொடுக்கிற எல்லா பிரச்சனைகள் என்று உங்களை விளக்கி பாதுகாத்து கடைசியிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களை தலைநிமிர செய்யக்கூடியவராய் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரிடத்திலே கிட்டி சேர பிரயாசப்படுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். வேதம் சொல்லுகிறது மார்க் 14:38, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. எனவே ஜெபியுங்கள், தேவனது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென்.